கோலி டாக் கோலிவுட் நியூஸ். அனுஷ்காவை முந்துறாங்க சமந்தா. சமந்தா தெலுங்கு சினிமாவில் களமிறங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அனுஷ்கா தமன்னா ரெண்டு பேரும் தான் அங்கே முன்னணியில் இருந்தாங்க. ஆனால் சமந்தா நடித்த சில படங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதுனால முன்னணி ஹீரோக்கள் எல்லாம் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. அதனால தான் அனுஷ்கா தமன்னா ரெண்டு பேருக்குமே அங்கே சரிவு ஏற்பட்டு கோலிவுட்ல தஞ்சமடைஞ்சாங்க. இருந்தாலும் இப்போ தெலுங்கில் ராணி ருத்ரமாதேவி, பாகுபலின்னு ரெண்டு மெகா சரித்திர படங்களை கைப்பற்றி தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கோம் அனுஷ்கா ரசிகர்களோட ஃபேஸ்புக் தொடர்புலையும் இருக்காங்க. அப்பப்போ தன்னை பற்றின சுவாரஸ்ய செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2007 இருந்து ரசிகர்களோட தொடர்புகளில் இருக்கும் அனுஷ்காவுக்கு ஃபேஸ்புக்கை இதுவரைக்கும் 60 லட்சம் ரசிகர்கள் லைக் செஞ்சுருக்காங்க. ஆனால் 2011 இருந்து ஃபேஸ்புக் கணக்கு தொடங்கின சமந்தாவுக்கோ 3 வருஷத்தில் 58 லட்சம் ரசிகர்கள் லைக் செஞ்சு தொடர்பில் இருக்காங்களாம். இதுக்கு காரணம் தெலுங்கு சினிமாவில் ஒரு முறை மகேஷ் பாபுவோட படம் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னதோடு மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பிரதமர் ஆகணும்னு வரவேற்று கருத்து தெரிவித்தாங்க சமந்தா. இது மாதிரி சில பரபரப்பான தகவல்களை அவங்க வெளியிட்டு இருந்ததுனால அதிகப்படியான ரசிகர்களை கவர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால தான் 7 ஆண்டுகளில் 60 லட்சம் லைக்குகளை அனுஷ்கா பெற்றுள்ள நிலையில் சமந்தாவோ 3 வருஷத்தில் 58 லட்சம் லைக்குகளை பெற்று அவங்கள முந்திட்டு போயிட்டு இருக்காங்க.